ஏற்கனவே பார்த்தோம் சாப்பாடு தண்ணி தூக்கம் மூச்சு காத்து உழைப்பு மனது ஆறு விஷயத்தை ஒழுங்கு பண்ணா நமது ரத்தம் சுத்தமாகும்னு பார்த்தோம் இப்போ அதில் முதல் ஸ்டெப் உணவை எப்படி சாப்பிட்டா அதை நல்லபடியாக ஜீர்ணம் பண்ணுறதுன்னு இப்போ நாம் கற்றுக்க போகிறோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா முதல் பாயிண்ட் மூணு மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும் என்னதான் ஒழுங்காக சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ள பித்தம் குப்பையெல்லாம் தேங்கிடும் குடலில் நிறைய புழு பூச்சியெல்லாம் தங்கிடும் நல்லா புரிஞ்சுக்குங்க என்னதான் ஒழுங்காக சாப்பிட்டாலும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல ஒட்டும் பல பேர் பார்த்தீங்கன்னா நான் நல்லா தாங்க சாப்பிட்றேன் எல்லாமே கரெக்டுங்க ஆனால் உடம்புல தெம்பே இருக்காது ஏன்னு கேட்டால் குடலில் புழு பூச்சி நிறையா இருக்கும் சாப்பிட்டே இருப்பாங்க இந்த புழு பூச்சி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு கேட்டிருக்கோம் சில பேர் பாருங்கள் நிறைய சாப்பிடுவாங்க உடம்புல தெம்பு இருக்காது காரணம் இதுதான் பித்தம் ஓவரானாலும் புழுப்பூச்சி அதிகமானாலும் ஜீரணம் ஆகாது அதனால் முதல் பாயிண்ட் மூணு மாதத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிடணும் பேதிக் எப்படி சாப்பிடணுங்கிறத நம்ம ஏற்கனவே நல்லா விளக்கமாக பார்த்துட்டோம் அது பிரகாரம் சாப்பிடணும் சில பேர் நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த மலம் போகிற இடத்துல ஏதோ புழுப்பூச்சி நெளிகிற மாதிரி சில நேரத்தில் சில பேர்த்துக்கு ஒரு தோணும் இல்லைங்களா அது தோணும் உள்ளிருந்து நம்ம அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம் அதுதாங்க எல்லா பிரச்சனையும் பண்ணிகிட்ருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் மூணு மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பேதிக் சாப்பிடணும் இரண்டாவது பாயிண்ட் பல பேர் நினச்சிட்ருக்கிறாங்க நான் உணவை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுப்பேன்னு சொன்னோடனே இவர் வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவார்னு இல்லை என்ன வேணாலும் சாப்பிட்லாம் பல பேத்துக்கு சந்தோஷம் ஆஹா இந்த மாதிரி வைத்தியத்துக்கு நாங்கள் போகவே இல்லை சூப்பர் வைத்தியங்க கேட்குறக்கே குழுகுலுன்னு இருக்குது ஒருவேளை கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவீங்களா இல்லை எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் ஓ அது வேறையா ஆமாங்க எவ்வளோ என்ன வேணால் சாப்பிட்லாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம் ஆசதியில் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் ஆஹா இந்த மாதிரி ஒரு தெரப்பிக்கு நாங்கள் போனதே இல்லையே வர்றேன் கடைசியாக வர்றேன் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா பசி எடுத்தால் தான் சாப்பிடணும் நான் ஒன்றுமே கேட்கல என்ன வேணால் சாப்பிடுங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க ஆசிர சாப்பிடுங்க ஒரே கண்டிஷன் பசி எடுத்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும் பசின்னா என்ன பசின்னா என்னென்னா வாயு வயிறு குடலில் ஜீரண சுரப்பி எல்லாம் சுரந்துட்டு எல்லாம் ரெடியாகி ஹலோ இப்போ சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நல்ல சர்க்கரை நல்ல கொழுப்பு நல்ல புரோட்டீனை நான் தயார் பண்ணி ரத்தத்தில் கலக்கிறேன் அப்படின்னு வயிறு உடம்பு நம்மக்கிட்ட சொல்கிற பாஷைக்கு பேர் தான் பசி புரிஞ்சுக்கங்க பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து பசி இல்லாமல் சாப்பிட்டா அது ஒரு சாதாரண உணவு அவ்வளோதான் புரிஞ்சுக்குங்க பசி எடுத்து சாப்பிட்டா நல்லது பசி எடுக்காமல் சாப்பிட்டா நல்லது இல்லை இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னால் நிறையா பேசின வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து பசி இல்லாமல் சாப்பிட்டா குப்பை விஷம் நோயின்னு பேசியிருப்பேன் இப்போ நான் கொஞ்சம் மாற்றியிருக்கிறேன் இனிமேல் நான் பாருங்கள் நல்லது இல்லைன்னு சொல்லுவேன் அப்போ நீங்களே புரிஞ்சுக்குங்க ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் வச்சுக்கங்க ஏன்னா எனக்கு சொல்கிறக்கே பிடிக்கல அந்த வார்த்தைகள்லாம் இனிமேல் ஏன்னா எதை பற்றி பேசுகிறோமோ அதுவாக மாறிடுவோன்னு சொன்னால் நானே நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிகிட்ருக்கிறேன் நிறுத்திட்டேன் புரிஞ்சுக்குங்க இனிமேல் நான் பேசுகிற வார்த்தைகளில் நல்லது இல்லைன்னு சொன்னாவே அது ரொம்ப மோசமானதுன்னு புரிஞ்சுக்குங்க தனியாக சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க பசி எடுத்து சாப்பிட்டா மருந்து பசி இல்லாமல் சாப்பிட்டா நல்லது கிடையாது அதனால் இனிமேல் யாராக இருந்தாலும் பசி எடுத்து சாப்பிடுங்கள் இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன் அவர் என்ன சொல்கிறாரு மருந்து பாருங்க யாக்கைன்னா உடம்பு திருவள்ளுவர் சொல்கிறாரு உடம்புக்கு மருந்து மாத்திரே வேண்டாங்க
எப்போ பசி எடுத்து சாப்பிட்டா போதும், சாப்பிட்டு ஜீர்ணமாகி மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரையே வேண்டான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. செகண்ட் பாயிண்ட், பசி எடுத்தாதான் சாப்பிடணும். டிவி, பேப்பர், இன்டர்நெட்ல எல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு கத்துறாங்கல்ல, இந்த கூட்டத்தில் எத்தனை பேருங்க நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்க? யாரெல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். இது பாருங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றதுங்கிறது வேற, பசி எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேற, ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை புரிய வைக்கிட்டா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க, எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல, பெரிய பணக்கார வீட்டம்மா, எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காங்க, மெய்டு வேலைக்கு ஆள், உட்காந்துட்டு டிவி பார்க்குறாங்க. ஒரு 11 மணிக்கு சொந்த பந்தங்கள் உட்காந்துட்டு சக்மிக்கு ரேஷ்மிக்கு சண்டை உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் பொம்மலாட்டம், வெள்ள தாமரை, பொண்ணு உஞ்சல், அதில் சுரேஷ் போய் கொடுமைப்படுத்துகிறான் அந்த நந்தினியை உட்காந்து அழுதுட்டு. அதுக்கப்புறம் வள்ளி வேற வந்துருச்சு, 2:30 ஆகி போச்சு, டைம் பார்க்குறாங்க, ஐயோ 2:30 ஆகி போச்சா, மதிய சாப்பாட்டை மறந்தே போயிட்டு ஓடி போய் எடுத்து அள்ளி அள்ளி கொட்டிக்கிறீங்களே, அதான் மறந்து போச்சல், அப்புறம் சோத்து பார்க்க போகிறீங்க. புரிஞ்சுக்கங்க, 2:30 டைம் ஆச்சு பட் பசிச்சுதா? இல்லை இல்லை. அப்போ பசி எடுக்கல என்ன அர்த்தம்? காலைல சாப்பிட்ட இட்லி இன்னும் ஜீரணமாகலேன்னு அர்த்தம், நல்ல சக்கரை நல்ல கொழுப்பாக இன்னும் மாறலேன்னு அர்த்தம், புதுசாக ஜீர்ணத்துக்கு சுரப்பிகள் சுரக்கலேன்னு அர்த்தம். இப்போ டைமை மட்டும் பார்த்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டா இந்த சாப்பாடு ஜீர்ண சுரப்பிகளே இல்லையா? அப்போ ஒழுங்காக ஜீர்ணமாகாமல் கெட்ட சக்கரை கெட்ட கொழுப்பாக போய் எல்லா வியாதியும் உண்டு பண்ணுமா? ஏற்கனவே சாப்பிட்ட இட்லியும் கெடுத்துருமா? புரிஞ்சுக்கங்க, நமக்கு ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, பசி இல்லாமல் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடும். அதனால் டைம் பார்த்து சாப்பிடாதீங்க, பசி எடுத்தால் சாப்பிட்டா போதும். இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலைல 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க, மாடு மாறி மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஒரு 11 மணிக்கு கபகபான்னு பசிக்குது, உடம்பு கேட்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க, டைமை பார்த்துட்டு 11 மணி தான் ஆச்சா, நான் 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன், ஏன் லன்ச் டைம் 2 மணின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதுவும் நல்லது கிடையாது. ஏன், 11 மணிக்கு பசிக்குது, வயிறு கேட்குதா இல்லையா சாப்பிடுன்னு சொல்லி, சாப்பிட்டு போக வேண்டியதானே. இப்போ 11 மணிக்கு பசி எடுத்து 2 மணிக்கு சாப்பிட்டா 12:01:02 3 மணி நேரம் டிலேவா லேட்டா? அப்போ 3 மணி நேரத்தில் அந்த ஜீர்ண சுரப்பிகள்லாம் நீர்த்து போயிருக்குமா? யோசிச்சு பாருங்க, இதுவும் தப்பு தானே. என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கேட்டுக்குங்க, பசி எடுத்தா சாப்பிடணுங்கிறதா உண்மையே தவிர இனிமேல் நேரமே பார்க்காதீங்க. பசி எடுத்து சாப்பிடாம இருந்தாலும் நல்லதில்லை, பசி எடுக்காம சாப்பிட்டாலும் நல்லது கிடையாது. அதனால் இனிமேல் இங்கே பாருங்க, வாட்சுக்கும் டைமுக்கும் சாப்பாட்டு டைமுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணும். ஒரு முறை சாப்பிட்டா மறுபடியும் அடுத்த பசி வரைக்கும் காத்திருக்கணும். இதுதான் சாப்பாட்டு சாப்பிட்ற முறை. அதனால் எல்லாரும் நல்லா கவனிங்க. 2வது முக்கியமான பாயிண்ட், இனிமேல் பசி எடுத்தால்தான் சாப்பிடணும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி மேடையில் உட்காந்து மைக்கு பிடிச்சி பேசுறது ரொம்ப ரொம்ப சுலபம், செய்யறது கஷ்டம் தெரியும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, 1 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வான்னு சொல்ல போகிறாங்க லன்ச் டைம், அப்போ போய் எனக்கு பசி இல்லை ஷா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வேலை விட்டு துரத்தி விட்ருவாங்க. ஒரு காலேஜ் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் இருக்குது, 12 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு வான்னு சொல்கிறாங்களா, லன்ச் டைம் சாப்பிட்டு தான் ஆகணும். அதை விடுங்க, பசி எடுத்தாதான் சாப்பிடணும்னு சொல்ற நம்ம கிளாஸ்லயே இன்னைக்கு 1:30 போயிட்டு 2:30 வாங்கன்னு சொல்ல போறேன். உங்களுக்கு பசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு வந்துதான் ஆகணும், நானும் சாப்பிட்டு வந்துதான் ஆகணும். புரிஞ்சுக்கங்க, பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு, நடைமுறையில சில சிக்கல் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், பட் அதுக்கு உடம்பெல்லாம் ஒத்து வராது, உடம்புக்கு தெரியாது, அது ரூல்ஸ் தான். புரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றமா, மாசம் 90 முறை சாப்பிட்றமா, 90 முறையும் பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, அது ரொம்ப கஷ்டம், முடியாது, எனக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், மாதத்தில் 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டாவே ஆரோக்கியம் கிடைக்கும். இனிமேல் என்ன பண்ணுங்க, எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிடுங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு கம்பெனி முதலாளி சரிங்களா, நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ணும் நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? ஒரு கடை வச்சுருக்கீங்க, பின்னால் வீடு இருக்குது, நினச்சா சாப்பிட்லாமா இல்லையா? நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்ணும்
அதை விடுங்க, நிறைய லேடிஸ் இருக்கீங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஹோம் பேக்கர் சரிங்களா, ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் எங்கள் டைம் பாஸ் பண்ணோம், உங்கள் டைம் உங்கள் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? உண்மையிலேங்க இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் நம்ம டெக்னிக்கை அற்புதமாக ஃபாலோ பண்ணி சௌக்கியமாக இருக்கலாங்க. இங்கே பாருங்க, ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. யாரோ சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு சும்மா இருக்கிறது என்ன உங்களுக்கு? இப்போ எனக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைச்சா வீட்டோட மாப்பிள்ளை போய் செட்டில் ஆயிருவேன் போயிட்டு. புரிஞ்சுக்குங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் ஃபாலோ பண்ண முடியுங்க, சில பேர் முடியாது ஒத்துக்கிறேன். பட் அவங்க நைட்டு வீட்டுக்கு வரீங்க, கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, ஓகே நைட்டு வீட்டுக்கு வரீங்க, ஒரு 8 மணிக்கு சப்பாத்தி ரெடின்னு கூப்பிட்றாங்க, என்ன சொல்லலாம்? இங்கே பாருமா எனக்கு பசி இல்லை நீ சாப்பிடு, எனக்கு பசி எதுக்கு போய் சாப்பிட்றேன்னு சொல்லலாமா? எப்படி நைட்டு 1 மணிக்கு தான் தூங்க போகிறீங்க? புரிஞ்சுக்குங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு, சாப்பாடு ரெடின்னு கூப்பிட்றாங்க, ஏன் போய் சாப்பிட்றீங்க? நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? எல்லா நேரத்துலையும் பசி எடுத்து சாப்பிட முடியாது ஒத்துக்கிறேன், ஆனால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிட்லாமா இல்லையா? இனிமேல் பசி எடுத்து சாப்பிட்றதுக்காக காத்துருங்கள், எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பாவது சாப்பிடுங்க. இங்க பாருங்க, இனிமேல் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னால கண்ணை மூடி 1 நிமிஷம் யோசிங்க, இன்னைக்கு 1 நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்டீங்களான்னு யோசிங்க, சரியா? ஒரு டைரி வச்சுக்கோங்க, இன்னைக்கு 1 நேரம் பசி எடுத்து சாப்பிட்டுச்சுன்னா அந்த டைரி ஒரு கோடு போடுவீங்க, சரிங்களா? இங்க பாருங்க, இது ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நான் திடீர்னு உங்க வீட்டுக்கு என்னைக்காவது வருவேன், டைரி கேட்பேன், எடுத்து கொடுக்கணும், செக் பண்ணி பாப்பா, கணக்கு போட்டு மாசத்துல குறைஞ்சது 10 கோடி இருக்கணும். அதுக்காக 10 கோடி போட்டு முடிச்ச உடனே இந்த மாசம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பு தப்பா சாப்பிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் 10, அதிகபட்சம் 90 முயற்சி பண்ணுங்க. அதனால 2வது பாயிண்ட் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இந்த 5 நாள்ல இந்த பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியமான வெயிட்டேஜான பாயிண்ட். பசி எடுத்தால்தான் சாப்பிடணும். பசித்து புசின்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால இனிமேல் பசி எடுத்தா சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதில் ஒரு காமெடி என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பசி எடுத்தா சாப்பிடுங்க, பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறேன். பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே என்னுடைய மெயில் ஐடிக்கு நிறைய மெயில் வருது. எப்படி தெரியுமா வருது? சார் பசி எடுத்து சாப்பிடுங்க, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்களே, கேன் யூ ப்ளீஸ் டிஃபைன் வாட் இஸ் மீன் பை பசி? சில பேர் அனுப்புகிறாங்க, சில பேர்த்துக்கு பசி தெரியலையாமா, உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி தெரியும்? ஸ்டாப் த நான்சென்ஸ், உள்ள விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்புறம் எப்படி பசி தெரியும்? வெக்கம் இல்லாமல் ஃபோர்வர் ஃபோன் பண்ணி, சார் அந்த பசின்னா எப்படி இருக்கும் யாருக்காவது தெரியலையா? எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு ரூமில் பூட்டி வச்சுருவேன், 7 நாளைக்கு தண்ணி மட்டும்தான் கொடுப்பேன், சோறே கொடுக்க மாட்டேன். ஐயோ அம்மா பசிக்குதுன்னு கத்துவீங்க, இப்போ தெரிஞ்சு போச்சா போன் துரத்தி விட்டுருவேன். உண்மையிலேங்க இப்பெல்லாம் யாருக்குமே பசியே தெரியல, அது என்னன்னு கேட்குறாங்க, அந்தளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். புரிஞ்சுக்குங்க, பசி எடுத்தால் சாப்பிடணும், இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இங்கே பாருங்க, இதை கோட்டை விட்டுட்டு இதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட் சொல்லுவேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுதான் வெயிட்டேஜ் அதிகம்,